உங்க லேஷஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் நீங்க ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் ஒட்டின மாதிரி ஒரு கலர் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ அதுதான் நம்ம எப்படியும் பார்க்க போறோம். Hey guys, I'm Priscilla here. Welcome back to my channel, StylishTamizhachi. நம்ம இன்னைக்கு ஹவு டு அப்ளை ஃபால்ஸ் ஐலாஷஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம், ஆனால் நிறைய பேர் அதை தப்பு பண்ணுவாங்க. நானே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு இது வந்து நான் ஃபுல்லாக வந்து சொல்லி மாஸ்டர் பண்ணுறதுக்கு. ஐலாஷஸ் எனக்கு ஒட்ட தெரியும் அந்த 2 இயர்ஸ் வரைக்கும், பட் பர்ஃபெக்டாக ஒட்டுறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட். ஐலாஷ் ஒட்டுறதே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட். ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், ரொம்ப மைனியூட்டான டீட்டெயில்ஸும் கவனிக்கணும். ஜஸ்ட் எடுத்து டக்குன்னு ஒழிய முடியாது. நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஐலாஷ் ஒட்டுற ப்ராசஸ் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் லேஷஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் ஒட்டின மாதிரி ஒரு கலர் சொன்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அதுதான் நம்ம எப்படியும் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலாக பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ்டமிஜி அண்ட் டேப் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். எவ்வளோ மேக்கப் வீடியோஸ் மேக்கப் ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்ளைங் மஸ்காரா. ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் லேஷ் வந்து கர்ல் பண்ணுவாங்க, நான் லேஷஸ் கர்ல் பண்ணி விட்டுட்டேன். நான் லேஷஸ் கர்ல் பண்ணும்போது எனக்கு நிறைய லேஷ் வந்து என்ன சொல்கிறது பிஞ்சு வந்துடுது. ஸோ அதனால் லேஷஸ் கர்ல் பண்ணுறது விட்டுட்டேன். பட் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து லேஷஸ் கர்ல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நார்மல் மஸ்காராக இருந்தாலும் சரி. ஸோ பார்த்தீங்கன்னா 2-3 கோட்டி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஐலாஷ் வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் பண்ணும்போது பயம் ஐலாஷ் வந்து ரீயூஸ் நீங்கள் பண்ண முடியாது. நான் வந்து ஃபால்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மஸ்காராலாம் அந்த ஃபால்ஸில் ஒட்டிக்கும், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது நிறைய வந்து மெஸ். ஸோ அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து மஸ்காரா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபால்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூசிங் த ரைட் லேஷஸ் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆரக்கரைக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லேஷஸ் இருக்குது. ஆனால் எல்லா லேஷுமே உங்கள் ஐஸ்க்கு வந்து செட் ஆகாது. உங்கள் ஐ ஷேப்பை பொறுத்து, உங்களோட ஐ சைஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேஷஸ் வந்து உங்களுக்கு மாறும். எந்த லேஷில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வந்து மாறும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியல, நான் வந்து எல்லா லேஷும் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நினச்சேன். அப்புறம் போக போக நீங்கள் நிறைய லேஷஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, நிறைய பிராண்டோட எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எல்லா லேஷுமே உங்களுக்கு வந்து செட் ஆகாது, எல்லா ஸ்டைலுமே உங்களுக்கு வந்து செட் ஆகாது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சூசிங் த ரைட் பேண்ட். ஸோ லேஷ் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சிலது பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட் இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் பேண்ட் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பேண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து கிளைண்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணும்போது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இட் லுக்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு எப்படி சொல்ல ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மெஷரிங் யர் பேண்ட் சைஸ் அக்ராஸ் யுவர் ஐ. ஸோ எடுத்தோடனே எல்லா லேஷும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களோட ஐ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த லேஷ் பேண்ட் வந்து பெருசாக இருக்கா சிறிதாக இருக்கா நீங்கள் மெஷர் பண்ணணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டி ஐஸோ இல்லை ரொம்ப பெரிய ஐஸோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் ஐஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வர லேஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஏன்னா எல்லா ஐ ஷேப்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த லேஷ் வந்து செட் ஆகும், பெருசாக தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து உங்கள் லேஷ் வந்து ட்ரிம் பண்ணணும். அப்படி ட்ரிம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா அது ஒழுங்காக ஒட்டாது, இல்லை உங்கள் ஐஸ் வந்து டூப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்க நேச்சுரலாகவும் இருக்காது நல்லாவும் இருக்காது. ஸோ லேஷை பேக்கேஜிங் வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மோஷனில் தான் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் சும்மா வந்து ஒரு சைட் பிடிச்சி எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த லேஷ் போயிடும் அண்ட் ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா அது இழந்துடும். லேஷ் வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரிம் பண்ணணும். இனிமேல் ட்ரிம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டில் ட்ரிம் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பட் நான் பார்த்தீங்கன்னா வந்து எண்டில் தான் ட்ரிம் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எப்பவுமே வந்து லேஷ் வந்து குட்டியாக ஆரம்பிக்கும் அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த குட்டி பார்ட் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா லேஷ் வந்து நேச்சுரலாக இருக்காது, உங்களோட நேச்சுரல் லேஷ் வந்து பிளெண்ட் ஆகாது. ஸோ பின்னாடி இருக்க நீங்கள் லாங் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ணி பார்த்தல பார்த்தீங்கன்னா லேஷ் வந்து எனக்கு வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் லேஷ் வந்து கரெக்டாக இருக்கு என்னோட ஐஸ்க்கு. ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா சூசிங் த ரைட் க்ளூ. நம்ம என்னதான் ஸ்டெப்லாம் பண்ணாலும் ஒழுங்கான க்ளூ நீங்கள் சூஸ் பண்ணனா உங்களோட லேஷ் வந்து ஒட்டாது. சில க்ளூ பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஸ்டிக்கினஸ் இருக்காது, அவ்வளோ ஈஸியாக உங்கள் கண்ணில் வந்து ஒட்டாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லேஷ் க்ளூ இது வந்து நான் மிஸ்க்ளேர்லேருந்து வாங்கியிருந்தேன். மிஸ்க்ளேரில் இன்னொரு லேஷ் க்ளூ இருக்கும் பிளாக் கலர், அது எனக்கு பிடிக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா சச் அ வேஸ்ட். இது வந்து ட்ரை ஆகும் ரொம்ப நேரம் ஆகும், ட்ரை ஆகிறது கிடையாது, ஸ்டிக்கி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். 30 செகண்ட்ஸ் 1 மினிட்லாம் ஸ்டிக்கியே ஆகாது அண்ட் இது அவ்வளோ சீக்கிரமும் ஒட்டாது. நீங்கள் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேஷ் க்ளூ வந்து ஒட்டும்.
ஸோ இது மாதிரி வந்து நிறைய லேஷ் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிலது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கலர்லிஸ் இந்த கலர்லிஸ் லேஷ் ரூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 seconds நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும், உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்காது. லேஷ் க்ளூ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் என்ன தான் ஸ்கில்டாக இருந்தாலும் நல்ல லேஷ் க்ளூ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு வந்து அதை ஒட்ட முடியாது. உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்காது லேஷ் வந்து ஒட்டுறதுக்கு. ஸோ லேஷ் க்ளூ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த இம்பார்ட்டன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து லேஷ் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேண்ட் இன்சைட் பார்ட்லேயும் அப்ளை பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் பேண்டோட அவுட் சைட் பார்ட்டில் அப்ளை பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்துட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப் இருக்கும் அண்ட் உங்கள் லேஷ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிஞ்சிட்டு வராது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே லேஷோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் அதிகமாக வந்து லேஷ் வந்து அப்ளை வரும். நான் இன்னர் பேண்ட்லேயும் சரி அவுட்டர் பேண்ட்லேயும் சரி லேஷ் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் நிறைய வந்து லேஷ் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் 7th இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா லெட் இட் ட்ரை. ஸோ ஒரு 30 seconds அதை ட்ரையாக விடுங்க, எடுத்த உடனே அப்ளை பண்ணாதீங்க. அது கொஞ்சம் வந்து ஸ்டிக்கி ஆகும், ஸ்டிக்கி ஆகுதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப மெஸ்ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒட்டும். பட் 8th பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் உங்கள் லேஷஸ் அப்ளை பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் எந்த ஆங்கிள் அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். என் ஹேண்ட்ஸை லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் மிரரை கொஞ்சம் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸை லிஃப்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேஷில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் 9th பார்த்தீங்கன்னா எப்போ உங்கள் நேஷனல் லேஷோட உங்கள் ஃபால்ஸ் லேஷை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். உங்களால் ஃபிங்கர்ஸில் ப்ரெஸ் பண்ண முடியலனா வந்து நீங்கள் வந்து அந்த ட்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்வீசஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டி விடுத்தாக நேஷனலாக இருக்கும். இல்லை அது தனியாக மேலே இது தூக்கிட்டு இருக்கும், உங்கள் லேஷ் தனியாக கீழே இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. எப்பவுமே ரெண்டும் மர்ஜ் ஆகி இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்வீசஸ் யூஸ் பண்ணி இல்லை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க உங்கள் நேஷனல் லேஷஸோட. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸை நீங்களே பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆலேஷ் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இது உங்களுக்கு ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு பண்ணுவோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எம்யூவே இருந்தால் கூட இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து உங்களால் லேஷ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு டவுட்ஸ்னால நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் டைமிஜாச்சி. பை பை.